டே கேஎஃப்சி இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணி வச்சனா நீ அன்னைக்கே டிஸ்மிஸ் பண்ணிடு. ரீசனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஈவினிங் டைம் போல ஃப்ரெண்டை கராத்தே கிளாஸ் கட்டி வச்சுட்டு சாப்பிட போலான்னு நுங்கம்பாக்கம் கேஎஃப்சிக்கு கூப்பிட்டு போயிட்டேன். என்ன ஆர்டர் பண்ணலாம்னு மெனியை பார்த்துருக்கும் போதுதான் திடீர்னு கேஎஃப்சி பக்கெட் பிரியாணி ஏதோ இருந்துச்சு. என்னது கேஎஃப்சில பக்கெட் பிரியாணி அட பாவிங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்கார்ன் சிக்கன் பிரியாணி பக்கெட், வெஜ் பிரியாணி பக்கெட், என்ன ஒரு சிக்கன் சிங்கர் வாங்கணும். சப்போஸ் பிரியாணி ரொம்ப கேவலமா இருந்துச்சுன்னா சாப்பிடறதுக்கு வெஜ் அண்ட் சிக்கனுக்கு அவ்வளோ வித்தியாசமே இல்லை. நான்வெஜ்ல பாப்கார்ன் சிக்கன் இருக்கும், அண்ட் வெஜ்ல ஒரு ஃப்ரைட் வெஜ் கட்லட் மாதிரி இருக்கும். மற்றபடி ரைஸ் எல்லாம் சேம் தான். அது மட்டும் இல்லாமல் பிரியாணியோட ஒரு ஸ்பைசி கிரேவி மாதிரி கொடுத்தாங்க குட்டி பாக்ஸ்ல. இவங்க ஹைதராபாத் பிரியாணினு சொல்லிக்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு மசாலா ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பிரியாணின்னு கூட சொல்லிக்க முடியாது, ரொம்ப சட்டலா இருந்துச்சு. இந்த ஸ்பைசி கிரேவி போட்டு சாப்பிட்டா தான் ஒரு அளவுக்கு ஓகேஷா கூட இருந்துச்சு. ஸோ இந்த கேஎஃப்சியில பிரியாணி சாப்பிட்டு டிசப்பாயிண்ட் ஆகி நம்ம ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கம் சாட் கார்னர் போயிட்டோம். இங்க ஒரு பெரிய கடையை வச்சிருந்தாங்க அவுடோர்லயே, பட் இப்போ பாத்தீங்கன்னா காணா போகி அண்டர் கிரவுண்ட்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ட்ரிங்க்ஸ்க்கு மட்டும் மேலே வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா ஐஸ் கோலா எல்லாம் விற்பாங்க, செம்மையா இருக்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு தான் மெயினா வந்தோம், ஆனால் இவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன கொடுமை சார் இது மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக் வித் ஐஸ்கிரீம் அண்ட் ஃப்ரெண்டுக்கு கிட்கேட் மில்க்ஷேக் வித் ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். அங்க போய் ஓரமா ஒரு படிக்கட்டில் உட்காந்து குடிச்சிருந்தோம். அப்போ கரெக்டாக ரெண்டு டோலிஸ் வந்து பானிபூரி சாப்பிட்டு பேசியிருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட் சும்மா இருப்பானா, அவன் குடிச்சிக்கிட்டு மாப்பிள்ள ஒரு வெறியா அவங்க சைட் அடிக்க ஆரம்பிச்சுனா, டே இப்போதான நான் சொல்லி முடிச்சேன், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஆளை ப்ரப்போஸ் பண்ண போறேன், கிரஷ் வச்சுக்கிட்டு பொம்பளை சோக்கு கேக்குதுடா கோபின்னு நானும் கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, இப்போ இந்த பொண்ணு அப்புறமா அந்த பொண்ணு லிஸ்ட் போயிட்டே இருக்கும் தலை. ஏ யாரா இவன் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி ஜோக்ஸ் அப்பா சும்மா காமெடிக்கு பேசுவான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இவனோட லவ் ஸ்டோரி அப்டேட் கேட்டாங்க. இவன் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் பண்ணுவானா, காலேஜ் முடிப்பானா கூட எனக்கு டவுட்டா இருக்கு. காத்திருப்போம், அப்டேட் வந்துச்சுன்னா ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா சொல்றேன். அதே மாதிரி மக்களே உங்களுக்கு ஒரு கேள்வி, கேஎஃப்சியில ஒரே ஒரு டிஷ் தான் வாங்க முடியும்னா நீங்க என்ன வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதிஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். பை பை.